குத்துவிளக்கேறிய கோட்டை கால் கட்டில் மேல் 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 மெத்தென்ற பல்ஜல சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பல்ஜல சயனத்தின் மேலேறி கொத்தலர் பாசுரத்தினாலேயும் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். ஏனென்றால் புருஷகார பூதை என்பதாக பிராட்டிக்கு ஒரு திருநாமம். எம்பெருமானிடத்தில் நமக்காக பரிந்து பேசி பாபங்கள் செய்து அந்த பாபத்தினாலே பயந்து பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகி என்ன செய்வது என்பதாக திகைத்திருக்கக்கூடிய நம்மையெல்லாம் அவனிடத்தில் அணுகச் செய்பவள் என்றோ மகாலட்சுமி. தமிழில் சிபாரிசை என்னும் ஒரு பதத்தை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, ரெக்கமெண்டேஷன் என்று. அது ஸ்ரீ பார்ஷம் என்பதனுடைய திரிபு. அதாவது அருகில் மகாலட்சுமி இருந்தாலேயானால் எத்தகையதொரு கோபத்தில் பெருமான் இருந்தாலும் நாம் பயப்படாமல் அவனை சென்று அணுகிவிடலாம். ஏனென்றால் அவள் அவனுடைய கோபத்தை தணிவிக்கும் வல்லமை பெற்றவள். பிள்ளைகள் தவறு செய்தால் தந்தையார் கண்டிக்கிறார், அதே சமயத்தில் அன்னையார் வந்து அரவணைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாளே, தாயுள்ளம் கொண்ட மகாலட்சுமி தாயாரின் பெருமை இது. ஸ்தன்யேன வர்த்தயதி தஷ்ட பயோதராபி என்பார் சுவாமி தேசகன். குழந்தையானவள் தன் தாயினிடத்தில் அமுதபானம் செய்யும் பொழுது அதற்கு பல்முளைத்த காரணத்தினாலே அந்த தாயின் திருமார்பை கடித்து அது ரணப்படுத்தினால் கூட, ஐயகோ குழந்தை விளையாட்டுத்தனமாக இருக்கிறதே, அது பாலருந்தவில்லை என்றால் பசியால் துடிக்குமே என்று தன் வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு அந்த தாயார் குழந்தையை மார்புடன் அணைத்து அதற்கு அமுதூட்டுவதைப் போல நம் தாயார் நம்மை காப்பாற்றுகிறாள். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் அழைத்தும் நப்பின்னை பிராட்டி கூட வெளியே ஏறி வரவில்லையாம், எழுந்து வரவில்லையாம். ஏனென்றால் அந்த கட்டிலில் படுத்துறங்குவது அவளுக்கு அவ்வளவு பிடிக்குமாம். வீரபத்னி அகப்படுவது வீரத்திலே இரு. கிருஷ்ணன் நப்பின்னையை மனம் புரிவதற்காக ஏழு எருதுகளை அடர்த்து, அந்த ஏழு எருதுகளை அடக்கி அவற்றின் கொம்புகளை முறித்து அந்த கொம்புகளை கொண்டு இந்த கட்டிலை ஏற்படுத்தியிருக்கிறான். தன் கணவன் வீரத்தால் வென்ற விலை மதிப்பில்லாத இந்த கட்டிலில் அவள் படுத்துறங்குவதை பெருமையாக நினைக்கிறாள். எல்லா புறமும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன? பெண்கள் வருகிறார்கள், குழந்தைகள் வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் அனுக்கிரகம் செய்வதற்காக நப்பின்னை பிராட்டி அழகான தீபங்களை ஏற்றி வைத்திருக்கிறாள். மேலும் குத்து விளக்கு என்பதாகத்தான் அங்கே நிலையான தீபமும் ஏற்றப்பட்டிருக்கிறது.
இரவு தீபம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி மென்மை குளிர்ச்சி வாசனை வெளுப்பு என்று பல பெருமைகளை உடைய பஞ்சசயனம். கொத்தலறு பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் அவளோ கந்தம் கமழும் குழலி. இப்பொழுது கொத்தலர் பூங்குழல் நல்ல புஷ்பங்களை சூடி உள்ளாள். ஏற்கனவே பரிமளம் இயற்கையிலேயே பரிமளம் மிக்கவள். இப்பொழுது நல்ல புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களின் வாசனையில் முகர்ந்து கொண்டு கண்ணன் கட்டுண்டு கிடைக்கிறான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மா அருபா வாய் திறவாய் நீடா துங்கஸ்தனகிரிதடி சுப்தபுத்போத்ய கிருஷ்ணம் என்று இந்த பாசுரத்தின் அர்த்தத்தைத்தான் பராசர பட்டர் மங்கள ஸ்லோகமாக்கி காண்பிக்கிறார் திருப்பாவைக்கு. சர்வ அவயவ சௌந்தரியத்தால் சாமுத்திரிகா லட்சணத்தில் திளைத்து நிற்கக்கூடிய அந்த பெண்மணியிடத்தில் காதல் கொண்டவனான கணவன் கண்ணன் அவள் மீது படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான். வாய் திறக்க மாட்டேன் என்கிறான். அது ஒரு மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான். கிருஷ்ணா, இது என்ன சோதனை? அம்மா தாயாரே, சர்வேஸ்வரி ஜெகஜ்ஜனனி, உன்னை சேவிப்பதற்காக வந்திருக்கிறோம். உன் பிராணவல்லவனை குறித்து பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அவனுடைய அனுகிரகத்தை பெற்று தம்பதி தெய்வதம் நகா என்று பெருமானும் பிராட்டியுமாகச் சேர்ந்து எங்களுக்கு ஒப்புயர்வற்ற தெய்வம் என்பதை உலகத்தில் உணர்த்துவதற்காக வந்திருக்கிறோம். எங்களையெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடாதா? மைத்தடங் கண்ணினாய் நீ யுண்மனாளனே, பரபரப்புடன் கண்ணன் எழுந்திருக்க தலைப்பட்டானாம். கண்ணடகியான நப்பின்னு கண்ணன் கண்ணடகன், அந்த கண்ணனையும் கட்டுப்படுத்தும் கண்ணை உடையவள் இவள். தஞ்சேயம் அசிதேக்ஷனா என்பார் வால்மீகியின் வார்த்தையாக அனுமான், அல்லது அனுமானின் வார்த்தையாக வால்மீகி. தஞ்சேயம் அசிதேக்ஷனா, மைத்தடங் கண்ணினாய், அழகான கருமை நிறமுடைய கண்ணனையும் கட்டுப்படுத்தும் கண்ணசைவை உடையவள் நப்பின்னை. எழுந்திருந்த கண்ணனை எழுந்திருக்க கூடாது, அமரும் அப்படியே இரும் என்று சொன்னாலாம். இது அவர்களுக்கு தெரிந்தது. மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலடவொட்டாயான், எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயான், தத்துவமன்று தகவுமன்று. இதுவா புருஷகாரம்? உன்னுடைய கிருப்பை, உன்னுடைய தயைதானே புருஷகாரம். பெருமானே வந்து அனுகிரகம் செய்யும் பொழுது அவனை நீ இப்படி தடுக்கலாமா என்று வேடிக்கையாக பேசுகிறார்கள். பிராட்டி என்ன, பெருமானை நாம் சேவிக்க ஒட்டாமல் தடுப்பவளா என்ன? அப்படி இல்லையாம். இந்த பெண்களுடைய ஸ்தோத்திரங்களை மேலும் மேலும் கேட்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு அற்புதமான சங்கல்பம். சஞ்சயனுக்கு காண்பித்ததை போன்று தங்களுடையதான அந்தரங்கமான அந்த படுக்க அறையில் இவர்களுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகத்தை செய்கிறார்கள். ஆனந்தமான இந்த பாசுரத்தின் அர்த்தான சந்தானத்தில் நாம் ஆண்டாளின் அருள் பெறுகிறோம்.